வணக்கம் தலைவா அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நாம் எந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறையில் வந்திருக்க முக்கியமான தகவல்களை பற்றி எந்த வீடியோவில் பார்க்கலாங்க. ஸோ டெட் ஆசிரியர் நியமனத்தில் வந்திருக்க மகிழ்ச்சியான செய்திங்க. ஆசிரியர் பணி நியமனத்தின் பொழுது நமக்கு கிடைத்த முக்கியமான தகவல்கள் என்னென்ன, ஸோ இதை பற்றி எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம். டெட் ஆசிரியர்களுக்கு உண்டான பணி நியமனம் 2023 மற்றும் 2022 என்னென்ன நடக்க இருந்தது, ஸோ இதை பற்றி எல்லாமே இந்த வீடியோவில் முழுமையாக நம்ம பார்க்கலாம். ஸோ தமிழகத்தில் ஆசிரியர்களுடைய பணி நியமனம், ஸோ கிட்டத்தட்ட 2013 ஆண்டிலிருந்து வந்து பார்த்திங்கன்னா ஆசிரியர்களுடைய நியமனங்கள் எதுவுமே சரி வர நடக்கலைங்க. ஸோ டெட் தேர்வு எழுதிட்டு வாழ்நாள் முழுவதும் செல்லுபடியாகக்கூடிய சர்டிஃபிகேட்டை வச்சுட்டு ரெடியாக இருக்காங்க ஆசிரியர் பெருமக்கள். ஸோ இவர்களுக்கு பணி நியமன ஆணைகள் எப்போ வழங்கப்படும் அப்படின்றது டோட்டலாகவே வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ டோட்டலாக பொறுத்திருந்து நம்ம பார்க்கலாம். டெட்டாசிரியர்களுக்கு உண்டான பணி நியமன ஆணைகள் அனைத்துமே ப்ரிப்ரேஷன் ப்ராசஸ் எல்லாமே போயிட்டுருக்கேங்க. ஸோ பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி சார்பாக ஸோ முக்கியமான ஆலோசனை கூட்டத்தில் முக்கிய முடிவுகள் அனைத்துமே எடுக்கப்பட்டதாக நமக்கு அறிவிச்சிருக்காங்க. ஸோ அந்த ஆலோசனை கூட்டத்தோடைய அறிவிப்பின் இறுதியில் திமுகவுடைய பொதுக்குழு கூட்டத்திலையும் நடந்ததை சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன சார் அப்படி ஒரு நியமனம், ஸோ தமிழகத்தில் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிற அனைத்து கட்சி தலைவர்களுமே இந்த டெட் தேர்வில் ஆல்ரெடி இந்த வெயிட்டேஜால் பாதிக்கப்பட்ட ஆசிரியர்களுக்கு பணி நியமனத்தை வழங்குங்க. ஸோ உடனடியாக எவ்வளவு சீக்கிரம் நீங்களால் வழங்க முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் ஆசிரியர் நியமனத்தை உடனடியாக வழங்குங்க அப்படின்ட்டு கோரிக்கை வச்சுருக்காங்க. இவர்களுடைய கோரிக்கைகளை ஏற்று பள்ளி கல்வித்துறையில் ஆசிரியர்களுடைய நியமனம் இந்த ஆண்டு கண்டிப்பாக அதிகரிக்குங்க. ஸோ நம்ம அதிகபட்சமாக அடுத்த June 17 தமிழகம் முழுவதும் டெட்டாசிரியர்களுடைய நியமனத்திற்குண்டான ஒரு மிகப்பெரிய ஒரு அறிவிப்பு, கலைஞர் நூற்றாண்டுடைய பொன்விழா ஆண்டையும் அந்த டைமில் கொண்டாட இருக்காங்க. ஸோ அந்த டைமில் முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் கையெழுத்து ரெடியாக இருக்கார். நம்ம பொறுத்து வந்து நம்ம பார்க்கலாம் ஆசிரியர்களுடைய நியமனத்தை. ஸோ டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறை சம்பந்தமான செய்திகளை உடனுக்குடன் பெற நம்ம சேனலோடு இணைந்திருங்கள். வீடியோ பார்த்தமைக்கு நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ.